திமுகவை காலி பண்ணாமல் நாங்கள் விடமாட்டோம். அதாவது உறவுகளே, ரெண்டு நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக மேல வந்து கண்கொத்தி பாம்பாட்டம், எப்படா வந்து இந்த திமுகவை காலி பண்ணான்னு ஒரு குறியோட இருப்பாங்க போல தெரியுது. ஏன் அப்படி சொல்றோம்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கோம், வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம கோடிக்கணக்கில் பல்கு பல்கா அடிச்சு விட்டு ஒரு 3 லட்சம் ரூபா வாட்சுக்கு போய் அண்ணாமலைட்ட வந்து அது இதுன்னு வந்து மெம்மேல வந்து அதை மட்டும்தான் செந்தில் பாலாஜி இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. வாட்சு பில்லு கொடுக்கல, பின்னால திருப்பி காட்டல, முன்னால திருப்பி காட்டல அப்படின்னு அந்த ஒன்றத்தான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. தவிர வேற எதுவும் குற்றம் சொல்றதுக்கு வழியே இல்லை. அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அகம்பாவத்துடைய உச்சம், அகம்பாவை எப்பவுமே தலையை கழுத்து அறுத்து போடுங்கிறது பிடிஆருக்கு தெரியல. ஏன்னா அவர் அந்த அகம்பாவத்தோட தான் பேசுறவர். நான் யார் தெரியுமா, என்னை நான் தெரியுமா, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, இல்லாத சுயபுராணம் பாடக்கூடிய நபர் பிடிஆர். அவர் வெளியிட்ட ஆடியோ இந்த ரெண்டும் சேர்ந்து இப்ப என்ன போச்சுன்னா உச்சத்துக்கு போயிடுச்சு. இன்னைக்கு மாறி மாறி வந்து சிபிஐல இருந்து, வருமான துறையில இருந்து, அமலாக்கத்துறையில இருந்து மாறி மாறி வந்து இன்னைக்கு ஜி ஸ்கொயர்ல எல்லாம் வந்து ரைடு விட்டுருக்குறாங்கன்னா அப்போ யாருக்கு நம்ம நன்றி சொல்ற மாதிரி இல்லையோ, முக்கியமா இந்த பிடிஆருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க தான் வந்து தூண்டி விட்டுருக்குறாங்க அரசாங்க அதிகாரி எல்லாம், வாங்க வாங்க சீக்கிரம் வந்து திமுக வந்து ரைடு கொண்டுங்க ரைடு கொண்டுங்க அப்படின்னு. இதுக்கு மூல காரணம் செந்தில் பாலாஜி, இன்னொரு நபர் பிடிஆர். இப்ப மக்களே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து கேட்கறாங்க, மக்களே கபடிய கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மறுபடியும் ஏதாவது பில்லுக்குள்ள ஏதாவது வேணா கேளு செந்தில் பாலாஜி, அண்ணாமலைட்ட உன்னால இப்பக்கம் வந்து ஒரு நன்மை நடந்திருக்கு, நீ பில்லு கேட்ட நேரமோ என்னமோ தெரியல. தமிழகத்துல அவர் பில்ல கரெக்டா கொடுத்துட்டாரு. அரசாங்கத்துல இருந்து கேட்கக்கூடிய பில்லு எதையுமே உங்களால வந்து கொடுக்க முடியல. பில்லுன்னா எது ஊழல் பண்ணது, இங்க இருந்து வாங்கணும் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஆதாரத்தோட பிடிஆர் சொல்லிட்டாரு, 1 வருஷத்துல வந்து கருணாநிதியை விட அவர் சம்பாதிக்க விட இவங்க வயசுல வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க 33,000 கோடி என்னமோ மொத்தம். இந்த பணத்தை வந்து திருடியாச்சு, திருடின பணத்தை எப்படி சேஃப்டி பண்றதுன்னு தெரியல. இது சம்பந்தமாக தான் பிடிஆர் வந்து ஐடியா கேட்டிருக்கிறாங்க. அந்த நபரு உளறுவாய், அதான் உண்மை, உளறுவாயங்கிறத உண்மை. ஒளரி கொட்டி 3.5 நாள் 6.5 தேர் ஓட்டினாலும் இருக்கக்கூடிய இந்த நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேத்துக்குள்ளதுன்ற மாதிரி தள்ளி விட்டார். தள்ளி விட்டு மறுபடியும் வந்து ஜம்பந்தம் பேசிட்டு இருக்காரு, பண்ணது தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரல. இன்னும் அந்த அதிமீதாயத்துல இருந்து அவர் சுத்திட்டு இருக்காரு. பரவாயில்ல, இந்த ரெண்டு பேருடைய லஞ்ச லாவணிய ஊழலும் இப்ப தமிழகத்தையே வந்து சுத்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கிற இவங்களை முதல்ல பாராட்டணும்.